லோக்சபா தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியான திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அவங்க அவங்க கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டுடைய பெயர் அனௌன்ஸ் பண்ணதும் இது சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சி. இந்த கட்சி கோமாதேகாவுடைய இளைஞர் அணி செயலாளர் சூரியமூர்த்தி என்பவர் போட்டியிடுகிறார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண கையோடைய சூரியமூர்த்தியோடைய ஒரு பழைய வீடியோ, அவர் பேசின ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனா வந்து சாதி வெறி பிடிச்ச ஒரு பேச்சு, அடிப்படைவாதம், பிரிவினைவாதம் பேசுறாரு. இனிமேல் கவண்ட செய்ய கவண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும்னா சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்ட செய்ய கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியாக தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழி நடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவிருப்போம். இப்ப சமீபத்துல சென்னையில ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி ஈரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு பட்டியலின பையனை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டா அப்படிங்கறதுனால அந்த பெண்ணுடைய அப்பா அந்த பையனை வெட்ட போக அதுல அந்த நடந்த ஒரு சண்டையில அந்த பையனுடைய சகோதரி வந்து அநியாயமா செத்து போச்சு அந்த குழந்தை. இது போன்ற விஷயங்கள் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மேடையில ஏறி ரொம்ப வீர ஆவேசமா பேசுற மாதிரி பேசி மக்களிடையே ஒரு வெறிப்பை, ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுறதுனால தானே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஒரு எலெக்ஷன்ல நிக்க வைக்கும் பொழுது இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாமா? முதல்ல அந்த கட்சி யோசிக்கணும். சரி, அந்த கட்சி தான் யோசிக்க மாட்டேங்குதுனாலும் அந்த கூட்டணியை வழி நடத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தொடர்ந்து எல்லா மேடைகளையும் முதல்வர் அவர்கள் சமூக நீதியை பத்தி பேசுறாங்க, எல்லோரையும் ஒருங்கிணைத்த ஒரு அரசு அப்படின்னு பேசுறாங்க. அப்படி பேசக்கூடிய நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியில இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் வந்து அவன் சீட்டு கொடுத்து நிக்க வைக்கிறான் அப்படின்னா அப்ப நம்ம தொண்ட தண்ணி வத்த சமூக நீதியை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள்லாம் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்காதா? வெற்றி வாய்ப்பு விட்டுருங்க. இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் வந்து போட்டியிட்டு அவர் ஜெயிச்சு வந்தார்னா அந்த சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு பார்வை இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? எப்படி சனநாயக ரீதியா முடிவுகளை எடுப்பார் எதிர? இது போன்ற ஒரு மனுஷன் எம்பியா வந்து உட்கார்ந்தாருன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய நலன் சார்ந்து யோசிப்பாரா, இல்ல தன்னுடைய சமூகம் மட்டும் நல்லா இருக்கணும்னு யோசிப்பாரா? கூட்டணி கட்சிக்கு நாங்க சீட்டை கொடுத்துட்டோம், அதனால இதுல வந்து நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி இதுல இருந்து தயவு செஞ்சு தப்பிச்சுக்காதீங்க. திமுகவுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அதிகாரத்தையும் தயவு செஞ்சு கையில தூக்கி கொடுத்துறாதீங்க. எவ்வளவு வன்மம், எவ்வளவு வக்கரம். எல்லா கட்சியிலுமே எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ நல்ல மனசு படைச்சவங்க இருக்கிறாங்க, லிபரல் தாட்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க, சமூக நீதியை ஒரு வாழ்க்கை முறையாக பின்பற்றி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல உள்ளங்கள் எல்லா கட்சியிலுமே இருக்கும். அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டுங்க. அப்பதான் உண்மையிலேயே ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு சமூக எழுச்சியை, ஒரு சமூக முன்னேற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். இதை சம்பந்தப்பட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மட்டும் இல்லை, இந்த கூட்டணியை வழி நடத்தக்கூடிய திமுகவுக்கும் இதை ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். தயவு செஞ்சு இது போன்ற வன்மம் பிடிச்ச ஆளுங்களால கேண்டிடேட்ஸா நிப்பாட்டாதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு.